எத்தனை பேர் ஊர்ல மாங்காய் அடிச்சு சாப்பிட்டுருக்கீங்க திருட்டுத்தனமா? கண்ணன் வந்து அவங்க என்ன வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லலையா, அத உறவுகள்கிட்ட சொல்லலையா, அதெல்லாம் சொல்லி கொண்டாடுறதுன்னா அது கொண்டாட்டமா? நான் இந்த இது வாங்கிட்டு போறேன், இத்தனை மணிக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னு சொன்னா நான் என்ன ஆபீஸுக்கா போறேன், கொண்டாட போறேன். கொண்டாட்டம்னாவே திருட்டுத்தனம் இருக்கும், விடுதலை இருக்கும், சுதந்திரம் இருக்கும். பட்டியல் போட்டு செய்யறதுக்கு கண்ணன் நீங்க அவ்வளவு நல்லவரா கண்ணன். அப்புறம் சொல்றாரு கண்ணனும் குசேலரும் பணக்காரராம். கண்ணன் குசேலர் வந்து ஏழையாம், இவர் பொருள் தேடிதான் அங்க போனாராம். யாரு போ சொன்னது? பொண்டாட்டி. ஓ, ஃப்ரெண்ட் இருக்கான்ல, பணக்காரனா இருக்கான்ல, சும்மா தானே உட்கார்ந்துருக்க, போய் வாங்கிட்டு வா. நடிக்கிறாரு. அப்புறம் ராஜகோபால் வந்து சொன்னாரு, தையல் மிஷினை பார்த்தா அம்மா ஞாபகம், ஒவ்வொரு பொருளும் உறவுகளை நினைவூட்டுகிறது. எங்களுக்கு நட்புக்கெல்லாம் ஒரு பொருளும் வேணாம், மறந்தா தானங்க நினைக்கணும். மனசுலயே சுமந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு பொருள்லாம், நாங்க தாங்க நண்பர்கள். அப்புறம் மதி வந்து உங்க பேர்ல ஃபேக் ஐடி இருக்குன்னு எப்படி பயமுறுத்தினாரு, பாவமா இருக்கு உங்க முகத்தை பார்க்கவே. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் பாவமா இல்ல, தெளிவா இருக்கீங்க. ஒண்ணு கேளுங்க, எனக்கு பேஸ்புக்கே கிடையாது. முதல்ல நான் சொல்றேன்ல, எனக்கு மெசேஜ் தான் பார்க்க தெரியும், மெசேஜ் அனுப்ப தெரியும், அவ்வளவுதானே தவிர என் பேர்ல என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. நல்ல நல்ல வேலை நீங்க தப்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், இவரு மதிக்கு வந்து சொத்து சுகம் தானே வேணும், அந்த சொத்து சுகத்தை வச்சு கொண்டாடலாம்ல, எதுக்கு பேராசிரியர் ஞான சம்பந்தத்தோட நட்பு கொடுக்கணும்னு ஃபேக் ஐடியெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த நட்பு தேவைப்படுதுல்ல அவருக்கு, அப்புறம் ஏன் தப்பு தப்பா பேசுறாரு? அப்புறம் இவர் ரமா வந்து கதவை மூடுனேன், கதவை திறந்தேன், அடுப்ப பத்த வச்சேன், கத்தி பேசினா உண்மையாயிடுமா இது கதவை? யாராவது மென்மையா பேசிருப்பாங்களா? இந்த 14 பேர்ல அப்படியே குயில் மாதிரி அமைதியா எவ்வளவு மென்மையா அன்பா தேனொழுக பேசுறீங்க. இது எதனால உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இது நீங்க நண்பர்ங்கிறதுனாலதான் நான் இப்படி மென்மையா பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுது. நண்பர்னாலதான் இவ்வளவு மென்மைனா, அப்ப மத்தபடி எப்படி இருக்கும்னு யோசிக்கிற வேண்டியதுதான். மதி வேகமா எந்திரிச்சு கடுக்கன், சின்ன கடுக்கன் வாங்கி கொடுக்கலன்னு அகிலாவை கேக்குறாரு. மடிய கொடுத்திருக்கான், மனச கொடுத்திருக்கான், ஒரு கடுக்கன் வாங்கி தரமாட்டான் அந்த நண்பன். என்ன நினைச்சிட்டு அவர் நட்பை பத்தி அப்படி பேசுறாரு? அப்புறம் ராஜி வயசாயிடுச்சுங்கிறது நல்லா தெரியுது, கெட்டது பேசுறாங்க, தப்பு தப்பா சொல்றாங்க. ஏங்க, உங்க உறவுகளும் சொத்து பத்தும் வைக்கிற ஆப்புனாலதான் அவன் பப்புக்கும் மப்புக்கும் போறான். அத நீங்க புரிஞ்சுக்கணும், நாங்க ஒண்ணு தப்பா சொல்லல, போவே மாட்டான். நல்லவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பான், விபூதி பூசிட்டு சிவபுராணம் சொல்லிட்டு பேசாம இருப்பான். எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்றீங்கம்மா, இவங்க கொடுக்கறதுனாலதான் அவன் போறானா பாவம். நீங்க போய் பார்த்தது இல்ல போட்டு இருக்கு, அதுவும் பல பேரு உனக்காகத்தான் தம்பி குடிக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே அடிப்பாங்க.